இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போக்கோ M4 PRO 5G இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். பாக்ஸ் ஏற்கனவே ஓப்பன் பண்ணியாச்சு, பட் இருந்தாலும் வீடியோ காண்டி அதை பேக் பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணுறோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே போக்கோன் பிராண்டிங் போட்டு ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது, அதுக்குள்ளே தான் டிபியூ கேஸ் இருக்கும், புக்லெட்ஸ்லாம் இருக்கும், கீழே ஃபோன் இருக்கு. முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, டைப் ஏ டு டைப் சி கேபிள் கொடுத்துருக்காங்க, வேறு பாக்ஸுக்குள்ள எதுவும் இல்லை. இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, போக்கோன் போனீங்களாலே இந்த கலர் எல்லா மாடல்லையும் இருக்கும், இந்த எல்லோ வித் பிளாக்கோட காம்பினேஷனில். ஆனால் அதில் ஒரு டெக்ஸ்சர் இருக்குது, நல்லா கேளுங்க, மேட் ஃபினிஷில் இருக்குது. ஃபோன் ஆன் பண்ணி ஓரம் வச்சிடலாம், அது பவர் ஆன் ஆகிற நேரத்தில் பாக்ஸுக்குள்ளே வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். உள்ள ஒரு டிபியூ கேஸ் இருக்குது, சின்ன சின்ன ஸ்க்ராட்சு இதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். இது ரொம்ப நாள் உழைக்காது, இருந்தாலும் இப்போதைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை கொஞ்ச நாள் கழிச்சு இதுவே எல்லோவாக மாறிடும். அதுக்கப்புறம் புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க, வேறு பாக்ஸுக்குள்ளே வேறு எதுவும் இருக்கா பார்க்கலாம். சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க, இந்த கேஸ் மாற்றுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு வழியாக மாட்டியாச்சு, ஃபிட்டிங் கரெக்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் இருக்குது, வால்யூம் ராக்கர்ஸ் கீ இருக்குது, பவர் பட்டனில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மவுண்ட் பண்ணியிருக்காங்க. பட்டன் அமுக்கும்போது நல்ல ஃபீட்பேக் கிடைக்குது. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா சிம் ட்ரே இருக்குது, பாட்டமில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட், ஹெட்ஃபோன் ஜாக், ப்ரைமரி ஸ்பீக்கர் இருக்குது. மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐஆர் பிளாஸ்டர், செகண்டரி நாய்ஸ் கேன்சலிங் மைக்ரோஃபோன், எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் இருக்குது. டிஸ்பிளே பற்றி பார்த்தோம்னா இதில் 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் இது எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, 240Hz டச் சாம்பிளிங் இருக்குது, கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க ப்ரொடெக்ஷனுக்கு. பிரைட்னஸ் தான் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஏன்னா நீங்கள் அவுட்டோரில் பார்க்கும் போல் பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, நீங்கள் ஒத்து பார்த்தா தான் தெரிகிற மாதிரி இருக்குது, பட் நீங்கள் இன்டோரில் யூஸ் பண்ணும் போல் நல்லாவே இருக்குது பிரைட்னஸ்ஸு. இந்த ஃபோனோட வெயிட் வந்து 195 grams இருக்குது, திக்னஸ் வந்து 8.8 mm திக்னஸ் இருக்குது. ஓரளவுக்கு வெயிட்டு கம்மியான ஃபீல் தான் கிடைக்கிது, ஆனால் வெயிட்டு கூட தான், பட் கையில் பிடிக்கும் போல் அந்த வெயிட் வந்து ரொம்ப ஃபீல் ஆகலை. அந்த டிசைன் வந்து கர்வாக இருக்கனால கையில் பிடிச்சிக்கிறதுக்கும் வசதியாக இருக்குது. ப்ராசஸரை பற்றி பார்த்தோம்னா இதில் டைமண்ட் சிட்டி 810 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு 5G சிப்பு, 7 band இருக்குது, 5G பேண்ட் இருக்குது. இது ஒரு 6 nanometer பில்ட் பண்ண ப்ராசஸர். இந்த பட்ஜெட்டில் இந்த ப்ரைஸில் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க, நல்லா ஃபாஸ்ட்டாகவே சார்ஜிங் ஆகுது. கேமரா பார்த்தீங்கன்னா இதில் நிறையா கேமரா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு கேமரா தான் இருக்கும். மற்ற ஃபோன் மாதிரி கணக்கு காமிக்கிறதுக்காண்டி ரெண்டு கேமரா எக்ஸ்ட்ரா, 4 cameras 3 cameras வைக்காமல் 2 cameras, 1 50MP கேமரா, 1.8 அப்பாச்சரில் இருக்குது. ரெண்டாவது அல்ட்ராவைட் கேமரா, 8MP கேமரா, அது 119° ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்கும், அவ்வளோதான், சிம்பிளாக 2 cameras முடிச்சு. செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் 16MP கேமரா கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் பஞ்ச் ஹோல் மாதிரி வச்சு கொடுத்துருக்காங்க, F2.45 அப்பாச்சரில் இருக்குது. இதில் பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் 1080px 60fps தான் மேக்ஸிமம் எடுக்க முடியும். ஃப்ரண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இதில் 1080 30fps வரைக்கும் எடுக்கலாம். இதில் எடுத்த நான் சாம்பிள்ஸ் நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்கள்.
60fps எடுத்துட்டுருக்கான். வீடியோ ஆடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸ்டெபிலிட்டி நல்லாயிருக்கு. மேக்ஸிமம் 1080px 60fps எடுக்கலாம். அதில் நான் எப்படி நடக்கிறேன், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்ல வெயில், வெயிலில் கலர்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது செல்ஃபி கேமரா எடுக்கிற வீடியோ. ஆடியோ எப்படி கிளியராக இருக்குன்னு பாருங்கள். இப்போ வெயில் நல்லா டைரெக்டாக ஃபேஸில் அடிக்குது. கலர்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் ரேம் மற்றும் ஸ்டோரேஜை பார்த்தீங்கன்னா, இதில் மூணு டைப் ஆஃப் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் இருக்குது. 4GB 64GB 6GB 128GB 8GB 128GB வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. ரேமை பொறுத்த வரைக்கும் LPDDR4X ரேம் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் UFS 2.0 கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேரை பற்றி பார்க்கும்பொழுது இதில் MIUI 12.5 கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 11 பில்ட் பண்ணியிருக்கு. கூடிய சீக்கிரம் அப்டேட் வரும் அப்படி சொல்லியிருக்காங்க. இதில் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் 5.1 இருக்குது, ஹைரஸ் ஆடியோ இருக்குது, டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, வேறு டுவல் பேண்ட் வைஃபை இருக்குது. ப்ரைசிங் பற்றி பார்க்கும்போது 4GB 64GB வேரியன்ட் வந்து 13,000 கிடைக்கிது. 12,999 ஃப்ளிப்கார்ட்டில் அவைலபிளாக இருக்குது. சில நேரத்துக்கு அந்த ரேட்டு கூடும் குறையும் மாறிக்கிட்டே தான் இருக்குது இந்த ஃபோனோட ரேட்டு. 6GB நான் வாங்கியிருக்கேன், 6GB 128GB இது வந்து 15,000, அதாவது 14,999. ஃப்ளிப்கார்ட்டில் சார்ஜஸ் போகிறனால இப்போ 15,048 வாங்கினேன் ஆன்லைனில். இந்த ரேட்டுக்கு இந்த ஸ்பெக்கு எல்லாம் பார்க்கும்போது இந்த ரேட்டுக்கு இது ஓகேவாக இருக்குது. நீங்கள் அதிலே ரெட்மிலே ஒரு மாடல் இருக்குது, அது என்ன மாடல் நான் கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். பட் போக்கோவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, ஆட்ஸ் கம்மியாக இருக்குது, அதனால் இது வாங்கணும். அவ்வளோதான் இந்த வீடியோ. இதை நல்லா டெஸ்ட் பண்ணிவிட்டு 1 மந்த் கழித்து ஃபுல் ரிவ்யூ போடுறேன். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.